ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரெஷர் குக்கர்லேயே நல்ல உதிரியான கீ ரைஸ் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெய் வந்து மெல்ட் ஆகணுங்க. மெல்ட் ஆனதுமே முழு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை. அதுக்கப்புறமா 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து 50% வதக்கிட்டிங்கன்னா போதும். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 தக்காளி பழம், தக்காளி அதிகமாக சேர்த்திடாதீங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சம் மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீ ரைஸ்க்கு வந்து அதிகமான மசாலா சேர்த்தக்கூடாதுங்க. எல்லாமே அளவாக சேர்த்தணும். இது கூட 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு விடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு 1 லைக் கொடுத்துருங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க. இந்த கீ ரைஸ்க்கு நான்வெஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர கீ ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நான் 2 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுகி எடுத்துருக்கேங்க. இப்போ அதைய இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுமே மூடி போட போகிறதில்ல. 5 மினிட்ஸ் விட்டுறலாங்க. 30% வந்து ஓப்பன்லேயே வேக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், 30% அரிசி வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். அதுக்குள்ளே விசில் வந்துடும். விசில் வந்துருச்சுங்க, வெயிட் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீ ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஓப்பன் பண்ணினதுமே நல்ல மணமாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியான கீ ரைஸ் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த டைமை இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.